இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து ஒரு அஞ்சு அடுப்பு இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறோங்க. நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வல்லத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சமையல் அடுப்பு மூணு அடுப்பும், ஒரு விறகு அடுப்பு வீட்டடுப்புக்காக கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு புரோட்டா ஸ்டவ்வு எஸ்எஸ் பீடிங் போட்டது. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னாக்க 2x2 சைஸு, ஒரு 250 நம்பர் சமையல் செய்யக்கூடிய அடுப்பு. இது 1.5x1 சைஸு, ஒரு 150 நம்பர் சமையல் செய்யலாம். இது 1.5x1.5, இது வந்து ஒரு 100 நம்பர் சமையல் செஞ்சுக்கலாம். இது வந்து வீட்டு பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க, 30 நம்பர் சமையல் செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா 4x2.5, அதாவது 48x30 அடுப்பு, 25mm கல் திக்னஸ் போட்டிருக்கு. ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்பியில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. கல்லுக்கு தோசை கல்லுக்கு மேலேயும் அது அடுப்பு சைட்லேயும் ஃபுல்லாக வந்து எஸ்எஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இது எஸ்எஸ் போட்டிருக்க பீடிங் வந்து அங்கே நீங்கள் இப்போது இந்த சைடும் வச்சுக்கலாம், ஆப்போசிட்டும் போட்டுக்கலாம். கல்ட்டி மாட்டுற மாதிரி தான் இந்த செட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த எஸ்எஸ் பீடிங்கு மேலே போட்டிருக்குது. எனக்கு எஸ்எஸ் பீடிங்கே வேணாம் அப்படின்னாலும் ரெண்டு சைடு வந்து வேலை பார்த்தா கூட கழட்டிட்டு ஒரு கல்லை மட்டும் கூட வேலை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த அடுப்புலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதில் போட்டக்கூடிய கல்லோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 186 கிலோ வரும், கல்லோட திக்னஸ்ஸு. இதில் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலஞ்சி ஆங்கிள் தான் கொடுத்துருக்கோம். அடுப்பில் ஃப்ரேமு போட்டு ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி இந்த அடுப்பு இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட வாங்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து நம்மள்ட்ட வந்தாங்க, வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த அடுப்பு ஃபுல்லாக டெலிவரி போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி அடுப்பு எதுவும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், அடுப்பு சம்மந்தமாக எதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னாலும், இல்லை அடுப்பு உங்களுக்கு இது சம்மந்தமாக கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன் வச்சுருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.